ஒசூரில் முத்தூட் நிதி நிறுவனத்தில் துப்பாக்கி முனையில் நடைபெற்ற கொள்ளை குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சினிமா காட்சிகளை மிஞ்சும் வகையில் 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் திருடப்பட்ட நிலையில் கொள்ளை சம்பவத்தில் நிதி நிறுவன ஊழியர்களுக்கும் தொடர்பா என விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளரிடம் கேட்டறியலாம். செய்தியாளர் ஜெகநாத் நம்மோடு தற்போது இணைப்பில் இருக்கிறார். ஜெகநாத், இப்ப விசாரணை எந்த நிலையில இருக்கு? நிச்சயமா தம்பி தமிழரசன், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பாகலூர் சாலையில் முத்தூட் நிதி நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் கொண்ட ஒரு பகுதி, பொதுமக்களின் நடமாட்டமும் 24 மணி நேரமும் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகும். இது மற்றும் இன்று பேருந்து நிலையம் அருகில் உள்ளது. 500 மீட்டரில் தேசிய நெடுஞ்சாலையும் உள்ளது. இந்த சூழ்நிலையில் தான் இன்று இந்த கொள்ளை சம்பவமும் அரங்கேற்றுள்ளது. வழக்கம் போல் மேலாளர் உள்பட 4 ஊழியர்கள் நிதி நிறுவனத்திலிருந்து உள்ள சென்றுள்ளார். அப்போது பின்னாடி பின்தொடர்ந்து வந்த இருவர் வாடிக்கையாளர் போல் அவருடன் பேசிக் கொண்டிருந்த நிலையில் திடீரென 4 பேர் ஹெல்மெட் அணிந்தோம், முகக்கவசங்கள் அணிந்து உள்ளே நுழைந்து அவர்களை தாக்கி அங்கிருந்து கட்டி போட்டு கத்தி மற்றும் துப்பாக்கி முனையில் நிரட்டி அவர்களிடம் இருந்த சாவியை வாங்கி கொண்டு லாக்கரை திறந்து லாக்கரில் இருந்த 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள 25 கிலோ தங்க நகைகள் மற்றும் 96,000 ரூபாய் ரொக்க பணத்தை வந்து பெரிய பெரிய பைகளில் எடுத்துக்கொண்டு இங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் வந்து விரைந்து வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பு தலைமையிலான போலீசார் சிசிடிவி காட்சிகளை பறிமுதல் செய்து அந்த காட்சி அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் இந்த சிசிடிவி காட்சிகள் வைத்து பார்க்கும்போது இவர்கள் நடை பாவனை உடைகள் பார்க்கும்போது பெங்களூரை சேர்ந்தவர்கள் இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். ஆகையால் 5 தனிப்படைகள் அமைத்து பெங்களூருக்கும் போலீசார் வந்து விரைந்து சென்றுள்ளனர். இது மட்டுமின்றி இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இருந்து பெங்களூர் செல்ல பெங்களூர் டோல்கேட் கடந்து செல்ல சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் மட்டுமே உள்ளது. ஆகையால் தேசிய நெடுஞ்சாலை மட்டுமல்லாத பல ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. அந்த வழிகள் எல்லாமே அந்த வழியில் மற்ற வழியில் சென்றுள்ளாரா என்பது குறித்து போலீசார் வந்து தொடர்ந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை பறிமுதல் செய்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு புறம் மோப்பநாய் பைரவி எனக்கூடிய மோப்பநாய் மட்டும் வரவழைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இன்று கைரேக நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு நிதி நிறுவனத்தில் வந்து தொடர்ந்து தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அந்த மோப்பநாயை வந்து நிதி நிறுவனத்தில் இருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை வரைக்குமே சென்று வந்துள்ளது. ஆகையால் இவர்கள் தேசிய நெடுஞ்சாலையிலே சென்றாரா என்பது கோணத்தில் வந்து போலீசார் வந்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தம்பி தமிழரசன், 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை முடுக்கிவிடப்பட்டிருக்கு. இப்ப விசாரணை யார் யாரிடமெல்லாம் நடைபெற்றிருக்கு? தற்போதைய நிலையில இன்னும் யாரிடமெல்லாம் விசாரணை நடத்த வாய்ப்பு இருக்கு ஜெகநாத்? தற்போது காலையில் அவர்கள் நிதி நிறுவனத்தின் மேலாளர் உட்பட 4 ஊழியர்கள் இருந்தார்கள், காவலர் உட்பட. இது மட்டுமின்றி வாடிக்கையாளராக ஒருவர் வந்தார், நகை வைத்து பணம் பெறுவதற்காக உள்ள சென்றுள்ளார். அவர் நீண்ட நேரம் ஆகி அந்த கொலைகள் இருந்த போதே இவர் சென்றுள்ளார். அப்போது அவரையே தாக்கி அவரை வந்து உள்ளே உக்கார அமர வைத்துள்ளார் கொள்ளையர்கள். நீண்ட நேரமாகியும் இவர்கள் வராததால் அவருடைய பெற்றோர் வந்து நிதி நிறுவனத்துக்கு வந்து நாடும் போதுதான் இந்த கொள்ளை சம்பவம் நடந்தது அரங்கேறியது தெரிய வந்தது. இதையடுத்து தான் போலீசாருக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் வந்து போலீசார் அந்த ராஜு என்கூடிய பொதுமக்கள் மற்றும் மேலாளர் வங்கி அந்த நிதி நிறுவனத்தின் ஊழியர்களிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனால் இந்த மாதிரி கொள்ளை சம்பவம் நடக்க அதிக வாய்ப்பு கிடையாது. இந்த வந்து திட்டமிட்டே செய்யப்பட்டதாகவே கருதப்படுகிறது. ஏனென்றால் போக்குவரத்து நெரிசல் கொண்ட பகுதியில் அவ்வளவு எளிதாக வந்து வாகனங்கள் கடந்து செல்ல முடியாத ஒரு பகுதி இது. இதனால் இருசக்கர வாகனத்தில் தான் அவர்கள் கொண்டு சென்றுள்ளார். அது சிசிடிவி காட்சியில் வந்து பதிவாயிருக்கு. இது மட்டுமின்றி இந்த நிதி நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் யாராவது இதில் தொடர்புள்ளாரா, அல்லது இதற்கு முன்பு இங்க பணி செய்து விட்டு யாராவது வேலை விட்டு சென்றவர்கள் ஏதாவது இதில் தொடர்பு இருக்கிறார் என பல கோணத்தில் வந்து போலீசார் வந்து விசாரணை முடுக்கியுள்ளனர். இந்த சம்பவத்தினால் இந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியும் பொதுமக்களிடையே பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தம்பி தமிழர் ஜெகநாத், தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.